கோவை அயோபே காலனி பகுதியைச் சேர்ந்த பிசியோதெரபிஸ்ட் ஆனந்த கிருஷ்ணன் வயது 68 சமீபத்தில் நடந்த அதிர்ச்சி சம்பவத்தின் மையமாகியுள்ளது. கட்டட கலை நிபுணராக பணியாற்றிய 23 வயது இளம்பெண்ணிடம் மயக்க மருந்து கலந்த காபி கொடுத்து பாலியல் வன்கொடுமை செய்ததாக அவர் மீது சீரியஸ் குற்றச்சாட்டு எழுந்தது. இந்தச் சம்பவம் கோவை மக்களை வியப்பில் ஆழ்த்தியுள்ளது. ஆனந்த கிருஷ்ணன் தனது மனைவியுடன் கோவையில் வசித்து வருபவர். மனைவி ஒரு சிறுவர் மருத்துவராகவும் இவரது ஒரே மகன் வெளிநாட்டில் பணியாற்றுகிறார். சமீபத்தில் மருதமலை அடிவாரத்தில் ஒரு சொகுசு பங்களா கட்ட 23 வயது பெண் கட்டட நிபுணரிடம் பணிகளை ஒப்படைத்திருந்தார். பணிகள் முடிந்தபின் மரியாதைக்காக அந்த இளம்பெண்ணை தனது வீட்டிற்கு அழைத்தார். அப்போது வீட்டில் அவர் மட்டும்தான் இருந்தார். மனைவியும் மகனும் இல்லாத நிலையில் அவர் காபியில் மயக்க மருந்து கலந்து பெண்ணிடம் கொடுத்தார். காபி குடித்து உடனே பெண் மயங்கியதால் அதனை பயன்படுத்தி அவர் பாலியல் வன்கொடுமை செய்தார். மயக்கத்திலிருந்து விழித்த பெண் தன்னுடன் நடந்த அநியாயத்தை உணர்ந்து உடனடியாக கோவை அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் அடிப்படையில் போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். ஆனந்த கிருஷ்ணன் சம்பவம் நடந்து உடனேயே தலைமறைவானார். போலீசாரின் தீவிர தேடலின் பின்னர் கேரள மாநிலம் இடுக்கி மாவட்டத்தில் பதுங்கியிருந்த ஆனந்த கிருஷ்ணனை கைது செய்தனர். ஆனந்த கிருஷ்ணனின் கைது அவரின் மகிழ்ச்சியான குடும்ப வாழ்க்கையை காட்டிக் கொண்டிருந்த ஆனந்த கிருஷ்ணன் இப்போது தன்னுடைய சொகுசு வாழ்க்கையின் பின்னால்தான் குற்றங்களை மறைத்து வந்தது தெரியவந்துள்ளது. சமீபத்தில் பிரபல சீரியல் நடிகை அவரின் வீட்டில் ஹோம் டூர் வீடியோ எடுத்துச் சென்று வெளியிட்டது கூட இப்போது சர்ச்சைக்குரியதாக மாறியுள்ளது.